வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த டைமில் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மொதல் அப்டேட் என்னென்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கோம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும், நீங்கள் லாக் பண்ண மறந்துட்டாலும். ஆனால் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸே வந்துருச்சு, உங்களுக்கு பிடிச்ச காலேஜே வந்துருச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இல்லை நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வரல, அதுக்கடுத்து கீழே இருக்கிறது வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் அப்வேர்டு மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து கடைபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காலேஜை ஓகே, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் கிடைச்சதுனா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் வந்து, எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், இதுக்கு மேலே இருக்கிற சாய்ஸ் இருந்தால் கிடைச்சா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்வேர்டு மூமெண்டும் கொடுக்கலாம், அல்லது கொடுத்துருக்கிற காலேஜ் எடுத்துக்கலாம், இல்லை இந்த கவுன்சிலிங்கே வேண்டான்னு சொல்லி நீங்கள் வெளியேறலாம். இப்படி ஏதாவது ஒரு சாய்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அது இன்னைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மான அலாட்மெண்ட் வரும், எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ மிக மிக முக்கியமான ஸ்டேஜ் வந்து இன்றைக்கி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். மறந்துடாதீங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கவுன்சிலிங் யாரும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமான அப்டேட், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்டேட் தான். பொதுவாக என்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு அப்படின்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது எஸ்சி கேட்டகரியிலிருந்து எஸ்சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சீட் வந்து வேகன் இருக்கும். அந்த சீட்டெல்லாம் திரும்பவும் வந்து எஸ்சி கேட்டகரிக்கே கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அந்த சீட்டுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடலாம். யார் போட்டி போடலாம் அப்படின்னா, ஏற்கனவே டிஎன்இஏ கவுன்சிலிங் 2020 சீட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போட முடியும். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு 22ஆம் தேதி வர்றதா இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் ஆன்லைன் மூலியமாக கலந்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற காலேஜஸை விட அந்த எஸ்சிஏ கேட்டகரியில் இன்னும் பெஸ்ட் காலேஜஸ் இருந்து தான் அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். அதற்கான சான்சஸ் தான் இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலிங். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான தகவல்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.